அவரை சார்ந்த நண்பர்கள் வீடுகளிலே ரெய்டு நடத்தப்பட்டு அதிகாலையிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் உள்நோக்கத்தோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது இப்பொழுது நடந்த வழக்கு அல்ல, தொடர் நடவடிக்கையின் காரணமாக நடந்தது. ஏற்கனவே இடி விசாரிக்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டு வந்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் என்று நடந்து கொண்ட காரணத்தினால்தான் இவ்வளவு காலம் தாழ்ந்திருக்கிறது என்பதை ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் டாஸ்மார்க்ல சுமார் தமிழகத்தில் 6000 கடை இருக்குது. 4000 கடைக்கு நன்றே விடல, முறைகேடாக 2 ஆண்டு காலமாக அந்த பார் செயல்பட்டு வருகிறது. அரசுக்கு வருகின்ற வருவாய் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அவர்கள் மூலமாக மேலிடத்திற்கு போயிட்டு கொண்டிருப்பதாக பத்திரிகையிலும் வந்திருக்குது, ஊடக செய்தியிலும் வந்திருக்குது. இது குறித்து 2 முறை மேதகு ஆளுநரிடத்திலும் புகாரும் அளித்தோம். கோடிக்கணக்கான ரூபாய் கொஞ்ச நஞ்சம் இல்ல, 2 ஆண்டு காலத்திலே இந்த முறைகேடாக பார் நடைபெற்றதன் மூலமாகவும் முறைகேடாக நடைபெற்ற பாரில் போலி மதுபானம் மற்றும் நேரடியாக ஆலையிலிருந்து மதுபான ஆலையிலிருந்து அந்த முறைகேடாக நடைபெற்று வந்த பார்களில் கலால் வரி செலுத்தாமலேயே விற்கப்பட்ட அந்த மதுபானத்துக்கு ஒரு குவார்டருக்கு 100 ரூபாய் அதிலிருந்து கிடைத்ததாக தகவல் வந்திருக்கின்றது. இப்படி பல்லாயிரக்கணக்கான கோடி 2 ஆண்டுல கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பத்திரிகையிலேயும் ஊடகத்திலேயும் செய்தியே வந்தது, இன்றைக்கு மதுபான கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் உயர்த்தி விற்பனை செய்திருக்கிறாங்க. இப்படி பல கோடி ரூபாய் இன்றைக்கு முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு சென்றதாக பத்திரிகை செய்தி வெளி வட்டாரத்தில் வருகின்ற செய்திகள்லாம் தெரிவிக்கின்றன. அது குறித்து தான் முன்னாள் நிதியமைச்சர் இப்பொழுது அமைச்சராக இருக்காரு திரு ஸ்டாலின் அமைச்சரவையில் மரியாதைக்குரிய திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் 30,000 கோடி வைத்துக் கொண்டு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு சபரீசன் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்ற செய்தி ஆடியோ மூலமாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட முறைகேடாக சம்பாதித்த பணம் தான் 30,000 கோடி. இப்படிப்பட்ட நிலையில் தான் இப்படிப்பட்ட புகாரெல்லாம் நாங்கள் ஏற்கனவே மேதகு ஆளுநர்கிட்ட தெரிவித்தோம். ஊடகத்தின் வாயிலாகவும் மேதகு ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்து வந்து ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம். இதையெல்லாம் இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த வருமான வரித்துறை இடி இப்போட்ட அமைப்பின் மூலமாக இன்றைக்கு ரெய்டு நடந்து கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக நான் எனக்கு கிடைத்த தகவல் தெரிவிக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைய முதலமைச்சர் பேசுறாரு ரொம்ப புலம்பி பேசுறாரு, என்ன உத்தமர் போல திரு பாலாஜி உத்தமர் போல வேண்டுமென்றே திட்டமிட்டு இடியும் வருமான வரித்துறையும் ரெய்டு நடத்துவதாக கைசி கூட சொல்றார். இதே முதலமைச்சர் என்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்ட இந்த வார்த்தையை நான் சொல்றேன். ஏற்கனவே காலையில் ஜெயக்குமார் அவர்கள் பத்திரிகையின் வாயிலாக ஊடகின் வாயிலாக அவர் பேசிய அந்த பேச்சினுடைய தெளிவுபடுத்தியிருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் அப்போதைய தலைமைச் செயலர் அறையில் வருமான வரித்துறை அதிகாரிகளின் சோதனையின் போது இப்பொழுது முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் பேசிய பேச்சு. 2016 வருமான வரித்துறை என்பது மத்திய அரசின் கீழ் அமைந்திருந்தாலும் அதற்கென்று தனி அதிகாரிகள் தனி சட்டம் இருக்கின்ற என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். தலைமைச் செயலகத்தில் அதற்குரிய ஆதாரங்கள் இருப்பதன் காரணமாகத்தான் சோதனை நடைபெற்றது. அதே போலதான் இப்பொழுது இருக்கின்ற இடி சேர்ந்த அதிகாரிகள் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த தவறை அவர்கள் ஊழல் செய்ததை இடி அதிகாரிகள் அந்த ஆதாரத்தின் பேரில்தான் தலைமைச் செயலகின்ற அவருடைய அலுவலகம் வீடு நண்பர்களிடத்திலே இந்த சோதனை நடைபெற்றிருக்கு. ஆளுகிற கட்சியில் வந்தால் ஒரு பேச்சு, எதிர்கட்சி இருக்கும்போது ஒரு பேச்சு, இரட்டை வேடு போடுகின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். அது மட்டுமில்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறை வந்து
அவருக்கு கிடைத்த தகவல் பிள்ள எல்லா ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி, இல்லது மற்ற வியாபாரியா இருந்தாலும் சரி, ஆதாரத்தின் அடிப்படையில் போய் வருமான வரித்துறை போய் அங்க சோதனை பண்றாங்க. அப்படி செந்தில் பாலாஜி அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், அவருடைய சகோதரர்கள் வருமான வரிக்கு கிடைத்த ஆதாரம் பேர்ல போய் சோதனை பண்ணிட்டு பொழுது ஒரு பெண் அதிகாரி என்று கூட பாராமல் அவரை தாக்கி கைமுறி ஏற்படுத்திருக்கிறார். இதுவரைக்கும் இந்தியாவில் எங்கேயும் நடந்த சம்பவம் கிடையாது. எல்லா பகுதியிலுமே வருமான வரித்துறை ஆளுங்கட்சியானது சரி, எதிர்க்கட்சியானாலும் சரி, கீழது வியாபாரிகளாக சரி, தொழிற்சாலையில் தொழில் நடத்துகின்ற தொழில் அதிகளாக சரி, வருமானத்தை மறைத்து காட்டினால் அவர்கள் போய் சோதனை நடத்துவது இயல்பு. அப்படி நடத்துகின்ற பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் திமுக ஆட்சியில் தான் நடக்க இருக்கு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க. அதோட நேற்று தினம் அருமையா வாக்கிங் போற போயிட்டு வர்றார். இந்த பத்திரிகையில ஊடகத்திலாம் பார்த்து என்ன பேட்டி கொடுக்கிறார். பத்திரிகையாளர் கேட்கறீங்க, ஊடக நண்பர் கேட்கறீங்க, வந்து ரெய்ட் நடத்திட்டு இருக்குது இடி, அதுக்கு என்ன பதில் கேட்கும்போது அவர் சொல்றார், எந்த ஆவணங்கள் கைப்பற்றாலும் அதற்கு உண்டான பதிலை முழுமையாக தருவேன் சொன்னார். முழுமையாக தந்துட்டு போக வேண்டியதான். எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? மனித உரிமை மீறல் என்ன? மனித உரிமை அதான் இடி ஏற்கனவே இருக்குது, அவருக்கே தெரியும். நேற்று இதனால் அவரே பேட்டியிலையும் ஊடகத்திலையும் சொல்லிட்டாரு, முழு ஒத்துழைப்பு ஈடிக்கு கொடுக்கப்படும், வருவான கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இதுல என்ன இருக்குது? இதே நல்ல பொருள் ஊடகம் பத்திரிகை ஜெயக்குமார் அவர் என்ன நல்ல ஓட்டு போட்டு போயிருந்தாங்க நகர்ப்புற தேர்தலில், மாநகராட்சி தேர்தலில் நல்ல ஓட்டு போட ஒருவர் முயன்றார், பல குற்றம் புரிந்தவர். அவரை நல்ல ஓட்டு போட தடுப்பதற்காக விரட்டி பிடித்து தொலைக்காட்சியெல்லாம் காண்பிக்குது, பிடிச்சி உங்களுடைய தொலைக்காட்சி முன்பாகவே போலீஸ் அதிகாரி ஒப்படைக்கிறார். அவர் வீட்டில் போய் அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஏதோ பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி கைது பண்ணிட்டு போய் ஊர் ஊரா அலை வச்சு 7-8 மணி நேரம் அலை வச்சு பிறகு போய் நீங்க கைது பிஞ்சு சிறையில் அடிச்சாங்க. 20 நாட்கள் சிறையில் இருந்தார். எதற்காக? ஒரு குற்றம் செய்கின்றவர் நல்ல ஓட்டு போடுகின்ற கண்டுபிடித்த காரணத்திற்காக அவரை அவருக்கு வேண்டிய உடைமைகள் மாத்திரை மருந்து கூட எடுக்க விடல. இவர்கள் வந்து மனித உரிமை பேசுவதற்கு அருகதை கிடையாது. முதலமைச்சர் தகுதி கிடையாது. இன்றைக்கு இடி வந்து ஏற்கனவே இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு, புதுசால இல்ல, உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படிதான் இடி செயல்படுகிறது. அதன் அடிப்படையில் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அவரே ஒத்துக்கிட்டார். அது முழு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையை வராது. இதில் ஏதோ கண்டுபிடித்து விட்டார்கள், தனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக ஒரு நாடகத்தை திரு பாலாஜி அவர்கள் அரங்கேற்றிருக்கிறார். அதோட இன்றைக்கு அமைச்சர்களும் முதலமைச்சரும் பதறி போய் இருப்பது 30,000 கோடி. அது 30,000 கோடியை திரு பாலாஜி வாய் திறந்து ஏதாவது சொல்லிட்டா தங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சத்தின் அடிப்படையில் தான் ஒரு ஓடி போய் அவரை பார்க்கிறாங்க. வேற ஒன்னும் இல்ல, அவர் மேல இருக்கிற அக்கறையில் போய் பார்க்கல. இவர்களை பாதுகாப்பதற்காக திரு பாலாஜி அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி கொண்டிருக்கிறாங்க. இதுதான் நடக்கிற சம்பவம். அப்ப கூட சொன்னார் தலைமைச் செயலகத்தில் வந்து இன்னைக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து அது தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் ரெய்டு நடக்கும்போது தமிழகத்துக்கு தலைகுழு ஏற்படும் சொன்னார் இன்றைக்கு முதலமைச்சர். இன்றைக்கு அவருடைய அமைச்சரவை இடம்பெற்றிருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி அமைச்சரவுடைய அறையிலே இன்னைக்கு இடி போய் இன்னைக்கு ரெய்டு பண்ணியிருக்காங்க, வீட்டில் போய் ரெய்டு பண்ணிருக்காங்க. இதுதான் தமிழகத்துக்கு தலைகுனி. அவரே தார்மீக உணர்வோடு தார்மீகமாக தன் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது, இடி விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்தா நல்லது தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம்.